வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசல் சைக்கிளிலிருந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ போன வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடுறேன், கவனிச்சிங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் எ டீசல் சைக்கிள் என்ஜின் இஃப் த கட் ஆஃப் 6% கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, ஆஃப் த ஸ்டோக் அண்டு த கிளியரன்ஸ் இஸ் 1/13 ஆஃப் த ஸ்டோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டேக் காமா ஈக்குவல் டு 1.4 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கொடுத்து நமக்கு 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதிப்போம். இங்கே பார்த்துங்க, ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம சீன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா ஏற்கனவே சொன்னது தான், சி ஈக்குவல் டு 6%. பர்சன்டேஜை நம்ம 100 டிவைட் பண்ண அப்படின்னா நமக்கு நார்மலாக அது நம்பர்ஸாக கிடச்சிரும், 0.06 கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா விசி, விசிங்கிறது கிளியரன்ஸ் வால்யூம், கிளியரன்ஸ் வால்யூம் தான் 1/13 ஆஃப் ஸ்டோக்கும் கொடுத்துருவாங்க கணக்கில். அப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும், விசி ஈக்குவல் டு 1/13 ஆஃப் ஸ்டோக் வால்யூம் அப்படின்னு எடுத்துங்க, சரிங்களா? ஸோ இதான் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 13 இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 13 × VC ஈக்குவல் டு விஎஸ் அதாவது 1 × VS அப்படி தான் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு கணக்கில் காமா கொடுத்துருக்காங்க, கொடுக்கலன்னா நீங்களாவே அசியூம் பண்ணிக்கணுமா, சரிங்களா? அதுக்கு நான் சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். டீசலோட எஃபிஷியன்சினால நான் எஃபிஷியன்சி சிம்பிள் போட்டு டீன் போட்டிருக்கேன், டி ஃபார் டீசல், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம்னா, ஸோ எஃபிஷியன்சி ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1 − 1/r·γ − 1. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன ஆட், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓட்டோ சைக்கிளில் உள்ள எஃபிஷியன்சி ஃபார்முலா, இது கூட என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா β·γ − 1/γ, ஓகேங்களா? காமா ப்ராக்கெட் ஆஃப் β − 1, ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம எல்லா வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நமக்கு தேவையானது ஆர், ஆருங்கிறது கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோவில் டீசல் சைக்கிளில் கண்டுபிடிக்கிறது இது ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 + VS / VC அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் விசியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்னென்னா அதை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான், 1 + 13 × VC. இந்த விசி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 VC = VS. அப்போ விஎஸோட மதிப்பு, இங்கே விஎஸோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 VC / VC அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். மேலேயும் விசி கீழேயும் விசி, அதாவது கிளியரன்ஸ் வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம் ரெண்டு கேன்சல் பண்ணிடுறோம், மீ கிடைக்கிறது 13. அப்போ 1 + 13 = 14 தான் உங்களுடைய கிளியரன், உங்களோட ரேஷியோ ஆனது கிடைக்கிது, சரிங்களா? ஸோ அடுத்து இந்த ஃபார்முலா முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியது பீட்டா. பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது கூட ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சி ப்ராக்கெட் ஓப்பன் r − 1 + 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிறது உங்களுக்கு தெரியும், 0.01 அது 6% கொடுத்துருப்பாங்க, அதை 100 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.6 கிடைக்கும் நமக்கு, சரிங்களா? ஸோ ஆர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 14, அந்த 14 போட்டுக்கிறோம், −1 + 1, இதை அப்படியே போட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 1.78 கிடைக்கிது பீட்டா. ஸோ பீட்டாவும் கிடச்சிட்டு ஆரும் கிடச்சிட்டு, கிடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுற வேண்டியதான். ஃபார்முலா என்ன திரும்ப நான் ஆசிக்கிறேன், 1 − 1/r·γ − 1, பக்கத்தில் β·γ − 1/α β − 1, சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 1 − 1/r வேல்யூ 14, காமாவோட வேல்யூ 1.4 − 1 போட்டாச்சு, அதுக்கப்புறம் பீட்டாவோட வேல்யூ வந்து 1.78, இந்த காமாவோட வேல்யூ 1.4 போட்டிங்க, −1 போட்டாச்சு. அப்புறம் டிவைட் கீழே காமாவோட வேல்யூ 1.4, பீட்டாவோட வேல்யூ 1.78 − 1, ஓகேங்களா? இது அப்படியே மொத்தமாக ஒரே கேல்சியில் போட்டோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் 0.6043 வரும். அதை 100 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜில் கிடச்சிடும், சரிங்களா? இதை எப்படி கேல்சியில் போடுறது அப்படிங்கிறது நான் இங்கே பென்சிலால் போட்டு வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் கவனிச்சிங்க. இதை எப்படி நீங்கள் கேல்சியில் போடணுங்கிறத இங்கே போட்டிருக்கேன், நான் வேணால் திரும்ப ஒரு கேல்சியில் போட்டு காட்டிடுறேன், தெளிவாக வந்து கொஞ்சம் கவனிச்சிங்க, சரிங்களா? ஸோ எப்படி போடணும்னு வந்து நான் போட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் காட்டிடுறேன், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கிளாரடிக்குது இப்போ பார்த்துங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னா,
ஒன்று இருக்குது, ஸோ ஒன்று இருக்குது, ஸோ ஒன்று. அப்போ நான் ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன், ஒன் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, ஸோ அடுத்து ஒன் டிவைட் சிம்பிள், அடுத்தது 14 பவர் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1.4 மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் திரும்ப க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா? ஸோ அக்கட் இங்கே ஒரு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் முடிஞ்சு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் திரும்ப ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பீட்டாவோட வேல்யூக்குறதால இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேங்க. சரிங்களா? கேச்சிங்லாம் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கவனிச்சிங்க, டவுட் இருந்தால் கேளுங்க இருந்தாலும். ஸோ ப்ராக்கெட்டில் 1.78, ஸோ பவர் ஆஃப் 1.4 போட்டுங்க. அதுக்கப்புறம் மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள், ப்ராக்கெட் ஓப்பன், 1.4 போடுங்க. இந்த 1.4 ஆனது போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், 1.78 மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸு, அகெயின் திரும்ப ப்ராக்கெட் க்ளோஸ். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் டபுள் ப்ராக்கெட் போட்டிருப்பீங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ டபுள் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணி நல்லா பார்த்துங்க. இங்கே உங்களுக்கு வர்ற ஆன்சர் 0.6043 வருது இல்லைங்களா? ஸோ அதே சேம் இங்கேயும் வரும், கீழே பாருங்கள், அதே ஆன்சர் தான் வருது. 0